ஆல்ரைட். அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன ஷார்ட் கிளிப்ஸ், அதில் வெரி எஃபெக்டிவ் வே டு கம்யூனிகேட், அண்டர்ஸ்டாண்ட், டீஸ்ட்ரெஸ், எஜுகேட் ஆன் பேரண்டிங், எஜுகேட் ஈச் அதர், ஷேர் இன்ஃபர்மேஷன் வித் ஈச் அதர், அதுதான் நம்மளோட கோல். இட்ஸ் இஃபோட மாட்டோவே அதான். ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்க, நோட் பண்ணிக்கிடுங்க கேலண்டரில் செப்டம்பர் 20th ஒரு எஜுகேஷனல் செமினார். அந்த டாபிக் வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். இந்த டாபிக் வந்து இட் ஷுட் பி அப்ளிகபிள் ஃபார் மோஸ்ட் ஆஃப் அஸ், சரியா? அது வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் அ கப்பல், ஸோ வி வாண்ட் டு கெட் த ரைட் ஸ்பீக்கர், ரைட் கான்டென்ட் ஃபார் தி அகேஷன், சரியா? ஆல் ரைட், தி 7:30 டைம் ஃபார் அவர் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், தெமேட்டிக் ப்ரோக்ராம். அண்ட் ஸோ வி ஆர் ஜஸ்ட் கெட்டிங் ரெடி. And Dr. Ashok is here with us right now. Vanakkam. Kaalai vanakkam. Sri Nergale anaivarukkum. Kaalai kaalai iniya kaalai vanakkam. Vanakkam, vandanam, namaste, namaskar. Arumai, arpudam, aanandam. Beautiful, marvelous, excellent. என்றும் ஆனந்தம், நியூஸ் நியூஸ் மியூசிக். ஆமாம்மா, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே அப்படின்னா அது பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப வாங்க. இன்றைய நிகழ்ச்சியும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய அருமையான பாடல்கள், அதாவது நடனத்தோடு இணைந்த பாடல்கள் வச்சுக்கலாமா? கொஞ்சம் சலங்கைன்றது, கொஞ்சம் சலங்கை, அதாவது ரொம்ப கிளாசிக்கலா வந்து போன வாரம் வந்து பாட்டு வரும் அப்படின்னா இன்றைக்கு ஆட்டம் வரும். ஆட்டம்ன்றது அப்படின்னா ஒரு கிளாசிக்கல்ல வந்து கொஞ்சம் சலங்கை ஒலி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல அருமையான ஒரு இதுல நிறைய மக்கள் நம்ம ஃபேஸ்புக்கில் நிறைய கேட்டிருக்காங்க. வித்தியாசமான அவங்க பிடித்த, மனதுக்கு பிடித்த பாடல்கள், அவங்க கேட்டு ரசித்த பாடல்கள் அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. சரி, நாம் என்ன பண்ணுவோம், அதுலேருந்தும் பாடல்களில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு கேட்டு ஜாலியாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம், சரியா? ஆல் ரைட்டு. சரி, இதோ அந்த கொஞ்சம் சலங்கை முதல் முதல் ஆரம்ப பாடல் ஒன்று, அருமையான பாடலோடு ஆரம்பிச்சிருவோமா? சரி, கண்டிப்பாக அந்த பாடலோடு நாம் ஆரம்பிப்போம். வந்து கொண்டே இருக்கிறது அந்த கொஞ்சம் சலங்கை. இது என்ன, அந்த பாட்டை கேளுங்க, கேட்டுட்டு முதல்ல ஒரு கேள்வியை கொடுத்துறோம். அதாவது இந்த பாடலில் நடனம் ஆடுவது யார், அதான் தெரிந்தால் கண்டிப்பாக சொல்லுங்க. 6507239010 இந்த நிகழ்ச்சியில் நம்ம போடுற பாடலில் மெயின் அதில் அந்த நடனம் ஆடுவர் யார், அதுதான் உங்களுக்கான கேள்விகள் வரப்போகுது. ஸோ அதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ அந்த பாட்டை கேட்கும்போது யார் இந்த இதில் மெயின் ஆடிப்பார், அதாவது நிறைய குரூப்லாம் ஆடிருப்பாங்க, பட் ஸ்டில் மெயின் கேரக்டர் யார் அப்படின்றது. ஓகே, இந்த பாடலில் யார் நடனம் ஆடுகிறார் உங்களுக்கு? Thank you.
தனப்பெழுத்தாம் எழுத்தக தினதா கானமல்லவோ அது ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது ஐயா. கானம் அதாவது ஆட்டம் பாட்டம் எல்லாமே சேர்ந்து நல்ல கொஞ்சம் சலங்கை நல்ல தீம் தீம் சாங். நம்ம அரண்மனை சுயவர் அரசன் சொல்வாரு, ஆட்டம் தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி அருமையாக தொடங்கிவிட்டே சரியான ஆட்டம் அப்படின்னு சொல்லணும். என்ன நேயர்களே, யார் இந்த பாடலுக்காக அபிநயம் பிடித்து ஆடியிருப்பாங்க சொல்லுங்க. 6507239010 அது தெரிஞ்சது தானே அப்படின்றீங்களா? பரவாயில்ல, தெரிஞ்சாலும் சொல்லுங்க பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் போடுங்க. இந்த நம்ம ஒரு விஷயம் நம்ம நேயர்களுக்கு சொல்லணும்னா, நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து இன்ட்ராக்ஷன் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை நம்ம அப்டேட் பண்ணோடனே நிறைய மக்கள் அவங்க கருத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லுங்க. டூ சம்திங் அண்ட் ஆல்சோ ஹெல்பிங் அஸ் வி ஆர் டூயிங் இட் டுகெதர் அப்படின்னு. ஏன்னா சில பேர் நிறைய பாடல்கள் இது போடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் பாடல்களை போட்டுக்கிட்டே வருவோம் ஒன் பை ஒன். உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுன்னா, த பெஸ்ட் சாங், பெஸ்ட் டான்ஸ், த பெஸ்ட் டான்சர், அது கிளாசிக்கல் டான்ஸ் இருக்கணும். அதாவது செமை கிளாசிக்கலுக்கு நம்ம அப்புறமா போகலாம். கிளாசிக்கல் டான்ஸு அவங்கள நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் பேரை யாரும் சொல்லலை, நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பேர் விடாமல் சொல்லாமல் பாடலில் போடலாம். அடுத்த பாடல் சொல்லுங்க. ஒரு அடுத்த பாடலும் இது ஒரு நல்ல சபாஸ், சரியான பாடல்னு சொல்லலாம். அது ஒரு கேள்வி இருக்கு, அதாவது அந்த சபாஸ் வீரப்பா சபாஷ் சொல்லிட்டீங்களா? அந்த சரியான போட்டி அதை கேள்வி சொல்லி விட்டீர்கள், பரவாயில்ல. சபா சரியான பதில். அதாவது அடுத்த பாடல் இது வந்து நம்ம அதாவது பரதநாட்டியம்னு எடுத்தீங்கன்னாவே இந்த பாட்டு எல்லா இடத்துலையுமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. ஆல்சோ அந்த நடனம் வந்து ரெண்டு பேர், அந்த ரெண்டு பேர் யார் உங்களுக்கு தெரியும், நீங்களே அழைச்சி சொல்லுங்க. 6507239010 கால் பண்ணி சொல்லுங்க. அது ஒரு நேரம் வந்து விட்டார், அவரோட பேசிவிடுவோம். சரி, பேசி அடுத்து பேசிவிட்டு மீண்டும் அந்த பாடலுக்கு வருவோம். We'll try to get the listener caller on air right now. Okay, here is the... Hello, Vanakkam. Ninga air lekinga. Good morning. Vanakkam, Amma. Shri Anuradha Sarmishetri Pesare. Eppadi irukinga? Ah, nalla irukken, Amma. Chalunga, eppadi irukinga? Ninga air lekinga, chalunga. Nalla irukkom. Idu, andha paattukku dance aadinadhu vandhu Kumari Kamalanu nenikiren. சொல்லுங்க ஐயா. சரியா, இந்த சரியான தீர்ப்பு சரியா சொல்லிட்டு. ஆமா, பியூட்டிஃபுல். எப்படி எப்படி இருந்துச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த பாடலை கேட்டீங்களா? எப்படி, ஹவ் டிட் யூ ஃபீல்? வேற உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச பாடல்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்கம்மா. மாதவி பொன்மையால். ஓகே, சரி, ஓகே. அதுவும் கியூ பண்ணிட்டு இருக்கோமா, வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு இருங்க, பாக்கலாம். சரியா, நன்றிம்மா. கோவை கமலா அவங்களை சொன்னீங்க, அவங்க கோவை சேர்ந்தவர் தெரியும் நினைக்கிறேன். குமாரி கமலா அவர்கள் அந்த காலத்துல வந்து அவங்க ஃபேமஸ், அந்த பரதநாட்டியம் கிளாசிக்கல் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். இந்த பாடல வந்து நான் கலெக்ட் பண்ணும்போது தான் பார்த்தேன் மேலே அவங்களே எப்படி ஆடி இருக்கான்றது. கண்டிப்பா நீங்களும் பாருங்க. அண்ட் ஷி ஆல்சோ பட்டிங் ஸ்டார் அண்ட் அதுலேயும் வந்தாங்க. சரி, ஓகே. நம்ம தனியாக ஸ்பெஷல் ஃபீச்சர் ப்ரோக்ராம் சில பண்ணுவோம், பட் இது வந்து ஜஸ்ட் ஃபார் சாங், சிட் பேக், ரிலாக்ஸ், என்ஜாய். அடுத்த பாடல் இதோ. இந்த பாடலுக்குண்டான கேள்வி, இது ஆடின ஆடி ஆட்டம், நாட்டிய மணிகள், நாட்டிய பேரோளிகள் யாரு சொல்லி கொடுத்துட்டீங்களா? சரி, 6507239010 வந்தாடுதே. கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, எண்ணும் போதே உள்ளம் வந்தாடுதே.
All right, we have a caller on here. Vanakkam, Lakshman. Solunga, sir. சபா, சரியான ஜோடி நீங்களும் அசோக்கும். நன்றி ஐயா, சரியாக சொன்னீங்க. இந்த ஜோடி வந்து வைஜெயந்தி மாலா அண்ட் பத்மினி, வஞ்சிக்கோட்டை வாலிபன். வெரி நைஸ். இந்த பாடல்களை வந்து இந்த சமயத்துல பாட்டாலும் என்ன ஒரு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எனர்ஜெட்டிக். அவங்க என்ன அழகா உயிரை கொடுத்து ஆடி இருப்பாங்க அந்த இதுல. இந்த ஷூட்டிங் நடக்கிற போதே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து, ஷூட்டிங்கே பாதி நின்னு போச்சு. அப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க சொல்லுவாங்க. ஆமா, அவங்க ஏதோ ஒரு ரைவல்ரி இருக்கும் அப்படின்னு. அது சி, இந்த போட்டிகள்லாம் வந்து ஒரு டேலண்ட்னு இருக்கச்சே, ஒரு போட்டின்னு ஒன்னு இருக்கும்ல. இன்ஃபேக்ட் அது ஒரு மெருகு கூடும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப நல்லா ஈக்குவலா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க இதுல. நல்லா இருந்தது. நன்றி லக்ஷ்மணன் சார். Thank you for participating. ரகு, இதோ இன்னொரு நேரம் இருக்காரு, பேசிவிடுவோம். ஹலோ ரகு, வணக்கம் சார். சொல்லுங்க, நீங்க ஏர்ல இருக்கீங்க. சூப்பர் ப்ரோக்ராம் சார், நல்லா இருக்கு. சூப்பரா பாட்டு போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா ஆன்சர் சொல்லிட்டாரு, பரவாயில்ல. படமும் சொல்லிட்டாரு. சரி, உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பாடல்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச பாட்டு மதுரை வீரன்ல ஆடல் காணிடு ஒன்னு. ஓகே, சரி, வந்துட்டு இருக்குது, அது போடலாம் நம்ம. சரிங்களா, சரியாக. உங்களுக்கு பிடிச்ச டான்ஸ் யார் ஆடுறாங்க இந்த மாதிரி இதுல? கிளாசிக்கல் பரதநாட்டியம் நல்லா ஆடுறாங்க. பத்மினி அவங்க நல்லாவே பண்றாங்க, இது பண்றாங்க. பட் அதை தவிர இப்போ இந்த காலத்துலயும் இருக்காங்க, அதுல யாராவது இருக்காங்களா? சரி சரி, பரவாயில்ல, யோசிச்சுட்டு கூப்பிடுங்க, நோ ப்ராப்ளம். இந்த காலத்துல உள்ள எல்லாருமே சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாரும் பிரமாதமா ஆடுறாங்க. கிளாசிக்கல் சொல்ல முடியாது, டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் டான்ஸ். Now let's restrict to classical only. No problem, sir. Thank you very much. Chariya. Okay, Nandri. Okay. All right, okay. All right. அருமையான பாடல், சரியான பாடல், சரியான போட்டிகள். சரியாவில் அதாவது இப்போ நான் இந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ், நாட்டியம், நடனம், அதுக்கு ஓரியன்ட் சாங்ஸ் தான் கேட்குறோம். கொஞ்சம் சலங்கை ஒலி கேட்டு உங்களுக்கு பிடித்த அந்த பாடல்கள், நாட்டிய பாடல்கள் நீங்கள் சொல்லலாம். அதுவும் தமிழ் திரைப்படங்களில் வந்த பாடல்கள். இல்லை, இதில் சில பாடல்கள்லாம் நம்ம மறந்துடுவோம், சில நாட்டிய கலைஞர்களெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் குமாரி கமலா சொல்ல வந்தீங்களா? அப்புறம் இல்லை, அந்த ரெண்டு வைஜெயந்தி மாலா அவங்க, அப்புறம் நாட்டிய பேரொழி பத்மினி அவங்க, அவங்க மூணு பேரை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. இப்போ நம்ம ரகு கேட்டிருந்த மாதிரி அடுத்தது ஆடல் காணீருன்ற அந்த பாடல் சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு சொல்லுங்க, பத்மினி அவங்க இருக்காங்க இல்லையா? ஆமாம், அவங்க மட்டும் டான்ஸ் இல்லை, அவங்க ஃபேமிலியே மூணு பேரும் டான்ஸ். ரைட், அவங்க மூணு பேர் யாருன்னு தெரிஞ்சால் அழைச்சி சொல்லுங்கள். ஓகே, 650723
9010 650 723 9010 அழைச்சி பத்மினி அவங்க கூட அவங்க சிஸ்டர்ஸ் மூணு பேரும் அதையும் சொல்லிடுறோம். மொத்தம் மூணு பேர், அவங்க யாருன்னு தெரிஞ்சா அழைத்து சொல்லுங்கள். அவங்க சேர்ந்து நடிச்ச ஏதாவது படங்கள் பாடல் இருந்தாலும் சரி சொல்லலாம். யாரோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீ அண்ட் அசோக், ஒன் ஆஃப் மை ஆல் டைம் டான்ஸ் சாங்ஸ் ஹிட் இஸ் ஆடல் கானீரோ, பர்ஃபெக்ட் டான்சிங் பை பத்மினி. திஸ் இஸ் ராஜி விவேக் ஃப்ரம் சிகாகோ. வணக்கம்மா ராஜி, சிகாகோலேருந்து கேட்டு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, மிக்க நன்றி. இதோ அந்த பாடல் வந்துகிட்டு இருக்குது. ஆடல் கானீரோ, இதோ அந்த அப்படியே அந்த பட்டனை தட்டி விடுங்க அசோக். சரி வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சிவகுமார் சொன்னீங்க இல்லையா, நீங்க மவுண்டன் வியூல இருந்து சொல்லுங்க. நீங்க ஏர்ல இருக்கீங்க சொல்லுங்க சார். சார், அந்த கேள்விக்கு பதில் வந்து இது பத்மினியோட சிஸ்டர் பேர் வந்து லலிதா ராகினி. கரெக்ட், சரியா சொன்னீர். அவங்க சேர்ந்து நடிச்ச ஏதாவது பாடல் படம் ஞாபகம் இருக்கா? பரவாயில்லை, இல்ல சொல்லுங்க சார். சொல்லுங்க. அப்படியா, பரவாயில்ல. இவங்களுக்கு வந்து ஃபேமஸா இவங்களை என்ன சொல்லுவாங்க? ஃபேமஸ் சிஸ்டர்ஸ் ஃப்ரம் வேர்? திருவாங்கூர். சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம் மாதிரி. திருவன்கோர், திருவாங்கூர் இங்கிலீஷ்ல திருவன்கோர், திருவாங்கூர் சிஸ்டர்ஸ் அப்படின்னு. பத்மினி, லலிதா, பத்மினி, ராகினி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் காலிங். சரியா, தொடர்ந்து பாடல் கேட்கலாம். நன்றி, நன்றி சிவகுமார். அதாவது இந்த மாதிரி ஃபேமிலியே மூணு பேர் வந்து வந்து வர்றதுன்னா உண்மையிலே கிரேட். இப்போ பேசுவோம். இப்போ நேர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களோட பேசிவிடுமா? வணக்கம் அன்னபூர்ணிமா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கேங்க. அந்த த்ரீ சிஸ்டர்ஸ் அந்த ஆன்சர் உங்க சிவகுமார் சொல்லிட்டாங்க, பட் அந்த படம் வந்து தூக்கு தூக்கிங்க. சரி, தூக்கு தூக்கி பேரும். ஓகே, சரி சரி, நன்றி நன்றி. கரெக்டா சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க ப்ரோக்ராம். சரி, உங்களுக்கு பிடிச்சது இந்த மாதிரி பாடல், அந்த நாட்டியம், அது ஏதாவது இருக்கா? இருக்குங்க. பத்மினியோட எல்லா டான்சஸ்மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். திருவுரு செல்வரில் அந்த மன்னவன் வந்தானடி, அந்த பாட்டு ரொம்ப நல்லா பிடிக்குங்க. ரைட் ரைட், ஓகே, நன்றிம்மா. நன்றிங்க, நன்றிம்மா, தேங்க்யூ. சரி, ஓகே, அடுத்தது நம்ம மக்களே.
நம்மளோட நோக்கமே தான். இந்த மாதிரி மறக்கப்பட்ட மனிதர்கள், மறக்கப்பட்ட பாடல்கள், அதை மீண்டும் மீண்டும் நெஞ்சில் நிறைந்திருக்கும் சில கானங்கள், சில நாட்டியங்கள், சில காட்சிகள் எல்லாத்தையும் திரும்பி மீண்டும் நினைவு கூறும் வகையில அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் நமக்கு நெஞ்சில் நிறைந்த ஒரு ஒரு வருஷமா பிளான் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பா அதுல நிறைய பாடல இதை எடுத்து வச்சிருந்தேன், இதை பண்ணணும் சொல்லி. அதுக்காக வேணாலும் நீங்க இந்த வாரம் ரெண்டு நாளைக்கு மேல சொன்னா கூட ரெடின்னு எடுத்து கண்டிப்பா முடிஞ்சது. ஏன்னா இந்த பே ஏரியால நம்ம நிறைய வந்து நம்ம ஃபேமிலிஸும் சரி குழந்தைகளும் சரி நிறைய பரதநாட்டியம் வந்து இப்ப கத்துக்கிறாங்க. நிறைய வந்து நான் வந்து எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் ஈவன் இன்க்ளூடிங் உங்களுடைய பொண்ணோட அரங்கத்துக்கு நான் வந்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஆசை இருக்கு. அதுல வந்து அதனால நீங்க கர்நாடக அந்த பரநாட்டியம் பேஸ் சாங்ஸ் நம்ம பிளே பண்ணுவோம். யா ஷூர். நீங்க சொல்றீங்க ஒரு வருஷம்னு, நம்ம பல வருஷமா ஐ தேர் வாஸ் அ மெட்டீரியல் அபவுட் வேரியஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ணணும். அது குச்சிப்புடி, ஒடிசி, பாங்க்ரா ஃபார் எக்ஸாம்பிள், கதகளி, எந்த எந்த விதமான ஆட்டமாக இருந்தாலும் மோகினி ஆட்டம்லேருந்து கதகளி, ரைட், அதில் அந்த அதுக்கு ஒரு நியூவான்ஸ் இருக்குது. தெர் இஸ் அ வே அண்ட் ஃபார்ம் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, அண்ட் ஹவு இட் வாஸ் ஹவு டிவைன் இட் இஸ் அதெல்லாம் இருக்குது. அதை பற்றின ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான். பட் வி ஆர் ஜஸ்ட் கலெக்டிங் மெட்டீரியல். இஃப் எனிபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் டு ப்ரெசன்ட் வேரியஸ் டான்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் சொல்லுங்க, itstiff@gmail.com இமெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வி கேன் ஹாவ் அ ஷோ ஆன் தட். ஆல்ரைட், சரி. அந்த மாதிரி இப்போ இங்கே அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிகள், அந்த குழந்தைகளுக்காக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா அவங்களுக்காக நாங்கள் டெடிகேட் டு ஆல் தி டான்ஸ் டீச்சர்ஸ் ஹியர் இன் இந்தியா அண்ட் அப்ராட், சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஸ்பெஷலா வந்து அந்த இங்க இதெல்லாம் பண்றதுக்கு எவ்வளவு அந்த பேரண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம நேரில் பார்த்தோம். அதெல்லாம் நான் பார்க்கும்போது இல்லையா, அது இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கிருந்து நம்ம எவ்வளவு தூரம் இங்க வந்தாலும் இங்கேயும் எல்லாரும் சேர்ந்து ஒரு இதுக்காக நம்ம செய்யும்போது அதை கண்டிப்பா பாராட்டி ஆகணும் இல்லையா? உங்களுக்கு தான் சரி, நீங்களும் நல்லா பண்ணி ஒரு அரங்கேற்றத்தின் பண்ணிட்டீங்க. ஸோ மக்களே, ஆனால் உங்களுக்கு தேவை இது நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது அதை பற்றி ஷேர் பண்ணால் கூட நீங்கள் ஷேர் பண்ணலாம். 6507239010. இப்போ அடுத்த பாடல், அதாவது இப்போ வந்து கொண்டிருக்கிறது அடுத்தது நம்ம மறக்க முடியாத ஆல் டைம் கிளாசிக் மூவின்னு சொல்லலாம், டான்ஸ்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அந்த படத்தில் வர பாடம் அனைத்துமே சூப்பர், படமும் சூப்பர்னு சொல்லலாம். அது ஒரு எப்பவுமே கண்டிப்பாக அருமையான நடனத்துடன் இந்த பாடல் வந்து கொண்டிருக்கிறது. கலங்கள் எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை என்னை எல்லாம்
பாதம் காண நாணமா, பாவையன் பாதம் காண நாணமா, உங்கள் பாட்டுக்கு நான் வேண்டாமா, உங்கள் பாட்டுக்கு நான் வேண்டாமா, மாணவா வேணவா பாயவா, சண்முகா மறைந்திருந்தே பார்ப்போம் மர்மம் நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த நாணத்திலே என்னையே நான் மறந்தேன், நாதத்திலே தலைவன் குழல் கேட்டேன், அந்த கொஞ்சம் சலங்கை. இது ஸ்ரீ மற்றும் அசோக், அருமை அற்புதம் ஆனந்தம், இட்ஸ் டிஃபரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ, ஸ்டான்ஃபர்ட் கல்லூரி வளாகத்தில் இருந்து. இது ஒரு நேரடி ஒலிபரப்பு. நம்ம நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம ஃபேஸ்புக் முகநூலில் நிறைய கருத்து போட்டிருக்கீங்க. அப்புறம் நம்ம ராஜி ஒரு கருத்து சொன்னாங்க, சாய் சுப்புலட்சுமி அவங்களது பாடலும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அறிவாளி படத்துல இருக்கு, அருமையான ஒரு இது. ஒரு சில பிட் கேட்கலாமா, அந்த பாடலை கேட்கலாமா? கேட்டு விடுவோமே. அறிவாளி படத்துல இருந்து போட்டு
வணக்கம்மா, கல்பகம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, ஏர்ல இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் வந்து என்னுடைய நெய்பர் வந்து எல்விஜய லட்சுமி அபிராம்புரத்துல நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். நேர்ல பார்க்க ரொம்ப அழகா இருப்பான், நல்ல ஃபேரா பியூட்டிஃபுல் டான்சர். அண்ட் வந்து ரொம்ப நல்லா பரதநாட்டியம் ஆடுவோம். எனக்கு அந்த எந்த பாட்டுன்னு ஞாபகம் இல்லை, இந்த சத்தியம் சிவம் சுந்தரமோ இல்லைன்னா இந்த இன்னொரு பாட்டு என்ன அழகன் முருகன் போல இருக்கு. அதெல்லாம் பரதநாட்டிய கச்சேரிகள் நிறைய பண்ணுவா. அப்புறம் சினிமால போன அப்புறம் இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடினா அந்த எம்ஜிஆர் ஆடினாரு அதெல்லாம் கூட ஆடி எம்ஜிஆருக்கு கொஞ்சம் பயம் வந்துருந்தா அவ கூட டான்ஸ் ஆடுறதுக்கு, ஏன்னா ஒரு ட்ரெயின் டான்ஸர் ஆச்சு. அதுதான் வந்து அப்புறம் அந்த அம்மா வந்து இதெல்லாம் டான்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு ஷி காட் மேரிட் பிலிப்பீன்ஸ் போய், அப்புறம் இப்போ வந்து யூஎஸ்ல தான் எங்கேயும் இருக்காங்க. பட் நிறைய படிச்சா, ஹை ஸ்கூல் படிச்சோடனே கல்யாணம் எடுத்து அப்புறமா ரெண்டு டிகிரி முடிச்சு இப்போ ஷீஸ் எம்ப்ளாய்ட் சந்தர் இங்க யூஎஸ்ல தான் இருக்கா. இல்ல மறக்க முடியாது இல்லையா, எங்களுக்குலாம் ரொம்ப பிடித்தவங்கம்மா. அவங்க ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுவாங்க, ஏன்னா ஃபாஸ்ட் பேஸ் அவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் வெரி கிரேட் ஸ்டைல். தேங்க்யூ ஃபார் ரிமெம்பரிங் அண்ட் ரிமைண்டிங் அஸ். சரியா, இப்போ வந்து பிரசன்ட்லி பத்மா சுப்ரமணியம். ஜெய்சங்கர் மூவில டான்ஸ் ஆடிப்பாங்க, மறக்க முடியாது. அவங்களுக்கும் நம்ம இந்த நேரத்தில் நினைவுறுவதில் சந்தோஷப்படுகிறோம். இதோ இன்றைய நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொஞ்சம் சலங்கை, அதாவது பரதநாட்டியம் பேஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ் அந்த மாதிரி பாடல்கள் கண்டிப்பா. ஸோ அது வந்து முக்கியம். அந்த மாதிரி நீங்கள் மறக்கப்பட்டவர்களை நினைவு கூறுங்கள் அப்படின்னு, தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளோட கோலே அதுதான். இட்ஸ் டிஃப்ரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ. சரி, ஓகே, இந்த பாடலை கேட்டோம். அடுத்த பாடல் வந்து நடன நாயகர். அதை எப்போ வருவோம்? நடன நாயகருக்கு போட்டுறா, அதனால என்ன மக்கள் விரும்பி கேட்டிருக்காங்க. என்ன படம் தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த பாடலுக்கு நடனம் ஆடுவது யார், பாடலை பாடுவது போல் நடிப்பவர் யார், அது தெரிந்தாலும் சொல்லலாம். பாடலுக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தெரிஞ்சு ஆடுறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து சினிமாக்காக சில பேர் வந்து கத்துட்டு ரொம்ப முறைப்படி ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்துன்னு பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. They may not be real classical dancers in their life, but சில படத்துக்காக சில பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்த மாதிரி வித்தியாசமான அணுகுமுறையில் தே லேர்ன் சம் நியூ டெக்னிக், நியூ ஸ்டைல், நியூ ஃபார்ம் எல்லாம் இருக்கு. பட் இந்த பாடலை ஆடுறவர் வந்து ஆடுறவங்க அவங்களும் வந்து சிஸ்டர் ரெண்டு பேருமே நல்லா ஆடணும். ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ நீங்கள் யார் தெரிஞ்சு அழைச்சி சொல்லுங்க. இதுவும் அந்த பாடல் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்டிருப்பு கொண்டிருப்ப இட்ஸ் வழங்கும் கொஞ்சம் சலங்கை வழங்கி கொண்டிருப்பது ஸ்ரீ மற்றும் அசோக். போல் மெல்ல சிரித்தாள் வண்ண வண்ணமே
வந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ சித்திர நாட்டியம் நித்தமும் காட்டிடும் சிற்றிடைதான் கண் பறிக்கும் மின் கொடியோ மின்னிலே வாழ்ந்திருக்கும் வெண்ணிற நிலா பெண்ணென காலெடுத்து வந்ததோலா முன்னழகும் பின்னழகும் பொன்னழகும் முள்ளிருக்கும் கள்ளிருக்கும் பூவழகும் தலை சிறந்த கலை விளங்க நடம் புரியும் அதுமையோ புதுமையோ சதங்கைகள் தழுவிய பதங்களில் பலவித ஜதிஸ்வரம் வருமோ குரல் வழி வரும் அணிமொழியொரு சரச பாஷையோ சுரங்களுக்கு புது சுகங்களை தரும் காருகேசியோ ஆடல் கலையே தேவன் தந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது தேவனின் ஆடலில் தான் ஜீவன் வந்தது ஆடல் கலையே தேவன் தந்தது தேவன் தந்தது அருமையான தெய்வீகமான பாடல் ஐயா இந்த பாடல் என்றுமே கேட்க கேட்க சந்தோஷம் அந்த ஆடல் விட்டாத காணம் அந்த ஆடல் யாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா மக்கள் சொல்லலையே எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் தெரிந்தாலும் அழைச்சு சொல்லுங்க இந்த பாடலுக்கு ஆடியவர் அந்த காட்சியில் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா சொல்லுங்க அவங்க ஃபேமஸ் சிஸ்டர்ஸ் இன் தமிழ் சினிமா தமிழ் சினிமா அவங்க வந்து அதாவது நம்ம அடுத்த படங்கள்லாம் பார்க்கும்போது வேற மாதிரி பார்த்துருக்கோம் பட் இவங்க ஆரம்பத்தில் இவங்களும் நடனத்தை முற்கொண்டு வச்சு தான் வந்து முன்னால் வந்தது அவங்க நல்ல நடனமாக பாடல்கள் படங்கள்லாம் வந்துருக்கு அவர் அப்புறம் நம்ம அசோக் எவ்வளோ வந்து அப்படி டக்குன்னு 70s, 80s, 90s வரணும்னு நினைக்கிறாரோ நான் அவரை பிடிச்சி இழுத்து கொஞ்சம் அப்படி ரீவைண்ட் பண்ணி விட்டுறேன் இவர் பின்னாலே போகிறேன்றாரு நான் கொஞ்சம் அதாவது ஒரே நடனத்தை மட்டும் கொடுக்கூடாது நம்ம எல்லா நடிகர்கள் அதாவது நடிகர்களும் வந்திருக்காங்க இந்த நடிகரை பற்றி நம்ம சொல்லவே இல்லை இல்லையா ஆமாம் சொல்லணும் அவங்களும் ஆடலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆடிருக்காங்க முயற்சி செய்து அதையும் நம்ம பாராட்டுவோம் அந்த இதில் சொல்லுவாங்க தெரியுமா அதாவது ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரை கண்ணா அப்படின்னு சரி இந்த பாடலை கேட்போம் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல் இன்ஃபேக்ட் 1960s வந்த ஒரு பாடல் ராஜா தேசிங் படத்தில் இந்த பாடலை பாடியவர் யாருன்றது அழைச்சி சொல்லுங்கள் அஃப்கோர்ஸ் டான்ஸ் பண்ணது யாருன்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக ஏற்கனவே அவங்கள பற்றி பேசிட்டோம் நம்ம இருந்தாலும் அந்த பாடலை ஆன் பண்ணி விடுங்க நம்ம அசோக் சாரே இதோ ஓகே பாடல் வந்து விட்டது கேளுங்க இந்த பாடலை பாடியவர் யார் சொல்லுங்க மறைநாடும் பின்னும்
அருமையான பாட்டு. இந்த தசாவதாரம் சீக்வன்ஸ் எல்லாம் அழகா இருக்கும். சொல்லுங்கம்மா கலாம், நீங்க ஏர்ல இருக்கீங்களா? என்ன நினைவுகள் திரும்பி வருதுமா இந்த பாடல் கேக்குறச்சு? சொல்லுங்க. அப்படியா? சரி, அவங்களோட கலெக்ஷன் எல்லாமே இருக்கு. அப்படிங்களா? ரொம்ப நன்றி. சரிம்மா, பின்னாடி எக்கோ கேக்குறது நினைக்கிறேன் ரேடியோல. சரி, ஓகே, ரைட்டுமா, தேங்க் யூ ஃபார் காலிங். ஹலோ, வணக்கம் மௌலி, நீங்க ஏர்ல இருக்கீங்க? வணக்கம் ஸ்ரீகாந்த் சார். இதுக்கு முன்னாடி இந்த ஆடல் கலையை தேவன் தந்தது பாட்டு வந்து ரஜினிகாந்தோட ஸ்ரீ ராகவேந்திரா 100வது படம். சரி, அது பாட்டு பாடினவர், சினிமால பாடினவர் வந்து ரஜினிகாந்த், பின்னணி பாடகர் யேசுதாஸ், அதுக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆடினது வந்து அம்பிகா. சரியாக சொன்னீர்கள் ஐயா, சரியாக, அனைத்தும் சரியாக சொன்னீர்கள். உடன்பிறப்பு கூட, உடன்பிறப்பு தானே, அவங்களும் ஒரு நல்ல அருமையான நடிகரை டான்ஸர்னு சொல்லலாம் இல்லையா? அந்த வகையில சில பேர் வந்து they got interested and got into the films and did the sequences. Very nice. Okay. நன்றி மௌலி. இது ராஜா தேசிங்கன், 1960 வந்தது. ஆமா, அதுல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த அபிநயம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த என்டையர் அந்த தசாவதார காட்சிகள் எல்லாம் வர ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பாடல் வந்து யூடியூப்ல கூட இருக்கு, கண்டிப்பா பாக்கலாம், வொர்த் வாட்சிங். சரியா? நன்றி, நன்றி, நன்றி. ஓகே, ரைட். சோ ஃபேன்டாஸ்டிக். முப்பத்தைந்தாம் அத்தியாயம். சரி, இன்னும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த பாடல் நம்ம ஃபுல்லா ஒலிபரப்புறோம். சரியா? ஒலி நீங்க பார்த்துட்டு ஒலியை பரப்புறீங்க. ஓகே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொஞ்சம் சலங்கை, ஒரு ஸ்பெஷல் நிகழ்ச்சி இன்று வழங்கிக் கொண்டிருப்பது. அதாவது எல்லாமே நம்ம நாட்டியம், பரதம், எல்லாமே ஒரு பேசிக் கிளாசிக்கல் பாடல்கள். நர்தனவி சிவ கவசம், நடராஜ பாதம் நவரசம், உலகம் சிவனின் தஞ்சம், அவன் பாதமே பங்கஜம். இதோட பண்றீங்களா? அந்த என்ன அபிநயம் எல்லாம் வச்சுட்டு பண்றீங்களா? என்ன அழகா இருக்குது. அடுத்த தடவை நம்ம வீடியோ மக்களுக்கு காட்டிடுறேன். ரொம்ப தேவை. சுமாரான்னு சொல்லிருக்கலாம், கம்மனு சொல்லிருக்கலாம், அதுக்கு இப்படி சொல்றீங்க. ஓகே, வெரி குட். அருமை அற்புதமானந்தம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது. இட்ஸ் டிஃபரன்ஸ் நியூஸ் யூஸ் அண்ட் மியூசிக் ஷோ ஆன் கேசிஎஸ் யூ ஸ்டான்ஃபர்ட். கொஞ்சம் சலங்கை வழங்கிக் கொண்டிருப்பது ஸ்ரீ மற்றும் அசோக். பாடல் மக்கள் விரும்பி கேட்டவை, நாங்களும் சேர்த்து வைத்தது, அனைவரும் விரும்பி கேட்ட பாடல்கள் தான். நிறைய ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு, மக்கள் நிறைய பேருக்கு டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க, பேஸ்புக் வழியா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இதே மாதிரி உங்கள் ஆதரவு என்றும் தொடரட்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். இதோ அடுத்த பாடல்,
ஆடிய பாதங்கள் கேளுங்கள். என்ன படம், என்ன பாடல்னு உங்களுக்கு என்ன படம் தெரிஞ்சா அழைச்சு சொல்லுங்க. இந்த பாடலுக்கு ஆடியவர் யார், யாருக்காக கண்டிப்பா தெரிஞ்சு அழைச்சு சொல்லுங்கள். 6507239010 இந்த வருகின்ற பாடலுக்கு ஆடிய நடனமாடிய நடிகை யார்? அருமையான ஆட்டம், நல்ல ஆட்டம். வணக்கம்மா, நீங்க ஏர்ல இருக்கீங்க, குட் மார்னிங். போடுற பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. பாதுகாப்புன்ற படத்துல ஜெயலலிதா வரச்சொல்லடி அவனை வரச்சொல்லடி பாட்டு இருந்தா போடுங்க. கண்டிப்பா கண்டிப்பாமா, தேடி பிடிச்சு போடுறோம். நீங்க யாரு பேசுறீங்க? எல்லாமே சூப்பரா. நீங்க யார் பேசுறீங்க? பானுமதி, சீரியோட அம்மா. ஓ வணக்கம் அம்மா, வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கம்மா. உங்களை வந்து இது மூலமா சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு, நம்ம பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாம் சூப்பரா இருக்கு, எல்லாம் சூப்பரா இருக்கு. இப்ப இந்த ஜெயலலிதா பாட்டு இருந்தா போடுங்க. பாதுகாப்பு படம் கண்டிப்பா உங்களுக்காக விரைவில் உடனே போறோம், கேட்டு இருங்க. ரொம்ப நன்றி, அழைச்சு பேசுறதுக்கு நன்றிமா. நன்றி. பாட்டு போட்டு விட மாட்டாங்க போல இருக்கு. இல்ல அது எப்படி, நாங்க எத்தனை பேர் போடுறோம், நான் வந்து எங்க ரசிகரை கேட்டு நான் போடலாம் விட்டுருவோமா? ஓகே, கண்டிப்பா போடலாம். நல்ல பாடல் கேட்டு இருந்தோம். சரி, இப்போ வந்து இந்த பாடல் ஆடிய பாதம் சொன்ன உடனே எனக்கு வந்து அமரர் கல்கியினுடைய சிவகாமியின் சபதம் தான் ஞாபகம் வந்தது. ஒரு 2 மினிட்ஸ் அதை கேட்டுட்டு அந்த சீக்வன்ஸை நம்ம போடலாம். அது இந்த பார்த்திபன் கனவு திரைப்படத்தில் வந்து அதை பாடலாக அதில் ஒரு சீக்வன்ஸ் வரும். பட் அதுக்கு முன்னாடி அந்த சிவகாமியின் சபதத்திலேருந்து சில அந்த சிவகாமி ஆடுற
அந்த அழக சொல்லுவாங்க. இந்த பாட்டு வந்து மக்களுக்கு தெரியாது பரவாயில்லை, இது உழைக்கும் கரங்கள் என்ற படத்துல வந்த பாடல். நடிகை பவானி அப்ப வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகி அருமையான ஒரு டான்ஸ் சான்ஸ் கிடைச்சா அதை போய் நீங்க யூடியூப்ல பாருங்க. சரி, ஒரு நேருக்கா பேசி விடுவோமா, இதை விட்டு அடுத்த நம்ம கிளிப் கிளிப் போவோம். வணக்கம், நீங்க எல்லாம் இருக்கீங்க, குட் மார்னிங். வணக்கம், வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, வருக வருக, பாதம் வந்து விட்டார், வாங்க. தொடர்ந்து All right, சரி, இப்போ அந்த கிளிப்புக்கு கேட்போம். கிளிப் இதோ. அதே சமயத்தில் சிவகாமி தேவியின் திவ்ய நடனத்தை பார்ப்பதற்காகவே விஜயம் செய்கிறவனைப் போல் பூரண சந்திரனும் உதயமானான். ஆயனரும் சிவகாமியும் கோயிலின் கோபுரவாசலுக்குள்ளே பிரவேசித்ததும் கூட்டத்தில் கலகலப்பு உண்டாயிற்று. பந்தலுக்கு தென்புறத்தில் அமைந்திருந்த அரங்க மேடையிலே வந்து சிவகாமி நின்றதும் கூட்டத்தில் நிசப்தம். ஸ்திரீகளும் பேச்சை நிறுத்தினார்கள், அழுத குழந்தைகளும் வாய்மூடின. அந்த மண்டபப்பட்டு கிராமத்து ஜனங்கள் அதுவரையில் அம்மாதிரி கண்கூசும்படியான திவ்ய சௌந்தரியத்தை கண்டதில்லை. சிவகாமியின் நடன அலங்காரமும் அணிகலன்களும் அவளுடைய முகத்தில் அப்போது பிரகாசித்த தெய்வீக கலையும் கிளர்ச்சியும் பார்த்தவர்களை திகைக்கச் செய்தன. ஆரம்பத் திகைப்பு ஒருவாறு மாறியதும் ஒருவருக்கொருவர் தங்களுடைய வியப்பை தெரிவித்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். தேவலோகத்தின் நடன மாதர்களான ரம்பை, ஊர்வசி முதலியவர்கள் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும் என்றார் ஒருவர். ஒரு நாளும் இல்லை, அவர்கள் இவ்வளவு அழகாக ஒரு நாளும் இருந்திருக்க முடியாது என்றார் இன்னொருவர். இந்த பெண்ணுடனே அந்த தேவலோக கணிகையரை ஒப்பிடுவது பிசகு. தில்லையம்பலத்தில் நடராஜ பெருமானுக்கு போட்டியாக நடனமாடிய சிவகாமி தேவியேதான் இப்படி அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாள் என்று ஒரு பக்தர் கூறினார். இல்லாமலா நாவுக்கரசர் பெருமான் அவ்வளவு பாராட்டினார் என்று இன்னொரு பக்தர் பரவசமாகச் சொன்னார். பளிச்சென்று சொல்லி வைத்தாற்போல் சபையிலே மறுபடியும் பரிபூரண நிசப்தம் ஏற்பட்டது. சிவகாமி நடனமாட ஆரம்பித்து விட்டாள். ஆயனரின் கரதாளத்துக்கும் அவர் பாடிய ஸ்வரஜதிகளுக்கும் இணங்க சிவகாமி ஆடினாள். உள்ளூர் மத்தள வித்வான் ஒருவர் வானாளில் என்றுமறியாத உற்சாகத்துடன் மத்தளம் வாசித்தார். கும் கும் என்னும் மத்தள சப்தத்தோடு கலந்து பாதச்சலங்கை ஒலி கல் கல் என்று சப்திக்க சிவகாமி நிறுத்தமாடினாள். அந்த நிறுத்தத்தில் மின்னலின் விரைவு காணப்பட்டது. மான்குட்டியின் துள்ளல் தோன்றியது. கானமயிலின் சாயல் விளங்கியது. சில சமயம் சிவகாமி பூமியிலே நின்று ஆடினாள். சில சமயம் வானமண்டலத்துக்குச் சென்று வெண்மதியின் கிரணங்களில் ஆடினாள். சில சமயம் நட்சத்திர மண்டலத்துக்கே சென்று விண்மீன்களின் மத்தியில் பம்பரம் போல சுழன்று ஆடினாள். சிவகாமி அவ்விதம் சுழன்றாடிய போது பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் சுழன்றன. அரங்க மேடையும் அகல் விளக்குகளும் சுழன்றன. கோயில் சுழன்றது. கோபுரங்கள் சுழன்றன. தூங்கானை மாடத்து தங்கஸ்தூபி சுழன்றது. வானமும் பூமியும் கீழ்மேலாகச் சுழன்றன. சந்திரனும் நட்சத்திர மண்டலங்களும் சுழன்று சுழன்று வந்த. இவ்விதம் வெவ்வேறு காலப்பிரமாணங்களில் வெவ்வேறு ஜதிகளில் விதவிதமான நிறுத்த வகைகளை ஆடி சபையோரே கிறுகிறுக்க அடித்த பிறகு சிவகாமி சிறிது நேரம் சிரமப்பட்டு, அதாவது என்ன அருமையாக அசோக் இந்த வரிகளில் நம்ம கல்கி அவர்கள் ரொம்ப நல்லா சொல்லியிருப்பார். எப்படி
டான்ஸ்ல சிவகாமி ஆடினா ரம்பை தேவலோகத்துல இருக்கிற ரம்பை ஊர்வசி மேனக எல்லாம் இருக்குன்னு அந்த எழுத்துக்களை படிக்கிறச்சு எனக்கு ரொம்ப நிஜமாவே புல்லரிச்சது. சரியான ப்ரோக்ராம்ல அந்த ரொம்ப ஊர்வசி மேனக, அதாவது ஆடல்ல வந்து சிறந்தவர்கள் சொல்றத நீங்க எப்படி ஒரு இது கொடுத்துருக்கீங்க நம்ம நடராஜர் அவர்கள். கண்டிப்பா அதை வந்து எடுத்து இந்த சிவகாமியின் சபதத்தில் அந்த இது வந்து ஆடியோ புக்லேருந்து ஒரு எக்ஸப்ட்ஸ் நான் பண்ண அந்த ஆடியோ புக்லேருந்து போட்டிருந்தது எனக்கு பிடிச்ச ஒரு பகுதி. ஏன்னா அதுக்கு அதே மாதிரி இந்த கதையை தான் நம்ம பார்த்திபன் கனவு படமாக எடுத்தாங்க. இந்த பாடலில் குமாரி கமல் ஆடியிருப்பாங்க, அந்த பாடலில் ஒரு சில வரிகள் கேட்போம். கேட்டுடும், ஒரு நேயர் இருக்காங்கல்ல தா சீனிவாசன் அவர்கள், பேசி விடுவோமா? ஷூர். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க லதா? சொல்லுங்கம்மா. ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா. ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட் இருக்கு. நன்றிம்மா. பிடிச்ச டாபிக் எனக்கு. அப்படியா? நீங்க நிறைய குழந்தைகள் எல்லாம் ஆட்டி வைக்கிறீங்க லோக்கல், அது தெரியும். ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. டான்ஸ் சொல்லி தரீங்கன்றத சொன்னங்க, தமிழ்ல சொல்லிட்டேங்க தப்பா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து எம்ஜிஆர் பத்மினி. ரொம்ப ரேர் டான்ஸ் சாங்ஸ் தான் இருக்கும் எம்ஜிஆர் பத்மினி. சரி சரி, நீங்க இத பத்தி பேசிட்டாங்களா யாராவது? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க சொல்றோம். நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. கரெக்ட். தன்னே தனியா ஆடும் அதுல. ஓ அப்படியா? ஓகே ஓகே, நல்ல நல்ல அருமையான ஒரு பாடல் அது. சரியா? நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. நீங்க பாடுங்க ஒரு லைன், நீங்க உங்க வாய்ஸ்ல கொஞ்சம் பாடுங்களேன். சரியான போட்டி வேண்டாங்களா? சரியான போட்டி வேணும்ல. திருப்பி அடிச்சிட்டீங்க. ஓகே ஓகே சரி ஓகே ஆல் ரைட். சரி, அந்த பாடல் கிடைச்சு போடலாம். தேங்க்யூ. நன்றிம்மா. சொன்ன உடனே எனக்கு என்ன, நேற்று இந்த பாடலாம் கலெக்ட் பண்ணும்போது மன்னாதி மன்னவன் படத்துல எம்ஜிஆர் அருமையா ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாரு பத்மினி அவங்க கூட. சரி, அது பாட்டா இல்ல, அது வந்து ஒன்லி ஃபுல் மேசிக்கா இருக்கும். ஓகே பாருங்க, டைம் போச்சுன்னா பாருங்க, நல்லா இருக்கு. எம்ஜிஆர் அந்த பாட்டுல ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. வளர்க்காதல் அன்பினாலே வரும் வார்த்தை கொஞ்சமா, கருத்தோடு உன்னை கண்டால் கவி பாட பஞ்சமா. இனிய செல்வம், அந்த பியூட்டிஃபுல் லிரிக்ஸோட உள்ள ஒரு சாங். சரி, அந்த பாடல் எடுத்து வைப்போம். இந்த பாடல் இப்ப கேட்போம். பார்த்திபன் கனவு அம்மா கேட்டாங்க இல்லையா, அந்த அந்த பார்த்திபன் கனவு இது அடுத்த பாடல, அதுக்கப்புறம் அதை பாடல பண்ணுவோம். Thank you.
கொண்டிருப்பது கொஞ்சம் சலங்கை, வழங்கிக் கொண்டிருப்பது ஸ்ரீ மற்றும் அசோக். அதாவது நீங்கள் எல்லாம் கேட்டு ரசிச்சுக் கொண்டிருக்கும் கொஞ்சம் சலங்கை அருமையான பாடல்கள், அந்த நிகழ்ச்சி நடனங்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம், அதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நண்பர் மோகன் அவர்கள் டெக்ஸ்ட் பண்ணிருக்காங்க ஃப்ரீமான்ல இருந்து, அதாவது அவரும் இந்த பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் ஃப்ரம் மிஸ்யம் பாட்டை கேட்டிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். இப்போ பவானி அதாவது ராஜி அவங்க வந்து அந்த நம்ம கேட்ட கேள்வி உழைக்கும் கிறாங்க. பவானி அவன் நடிகை அவங்க நடிக இந்த பாடல் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததாக அம்மா விரும்பி கேட்ட அம்மா பாடல். அம்மா விரும்பி பாட்டா, நல்ல அருமையா சொன்னீங்க. டெல்லி துறை ஐயாவும் கேட்டிருக்காருல்ல, ஐயாவும் இருக்காங்களா, அந்த பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது. இதோ பாதுகாப்பு என்ற படத்தில் அந்த பாடல் அம்மா அவர்கள் ஆடிய பாடல். சரியான பாட்டு, சரியான ஆட்டம், எப்படி சொல்றீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. வெரி நைஸ் சாங் ஆஸ் வெல். சுசீலா அம்மா ரொம்ப நல்லா பாடிருப்பாங்க. இன்சிடென்ட்லி இந்த பாடலுக்கு முன்னாடி நம்ம பார்த்திபன் கனவு போட்டோம் இல்லையா, அதில் பி லீலா அவங்க எப்படி இல்லை, பழைய ஆர்டிஸ்ட்லாம் கொண்டு வந்துடும் பாருங்க. பி லீலா எம்எல்வி பாடினது அவங்க இந்த பாட்டு பண்ணுங்க தானே, அந்த பியூட்டிஃபுல், அதில் வந்து ஜிக்கி பாடிருக்காங்க, அவங்களுக்கு கொண்டுட்டோம். வெரி நைஸ், ஓகே. நாடகம் எல்லாம் கண்டோம் அந்த பாடல கேட்டாலும் மதுரை வீரன் நாடகம் எல்லாம் கண்டேன், நாடகம் எல்லாம் கண்டேன், பாடும் மொழியிலே நாடகமெல்லாம் கண்டேன் உந்த நாடும் விரிகிலே, கண்ணா வாழ்வினே
பார்த்திருக்கும் கண்ணு சுவாமி உன் அழகை பார்த்திருக்கும் என்னாலும் திருநாளே அலை பாயும் செந்தலாலே சிலை மீனி கொஞ்சாதே அலை பாயும் செந்தலாலே சிலை மீனி கொஞ்சாதே கலைமா ஓகே கலை மாதை கண்டதாலே நல்ல அருமையான ஒரு ஆட்டம் பாட்டம் நல்லா இருந்தது. கொஞ்சம் சலங்கை அடுத்த பாடல் சொல்லுங்க. ஒரு கேட்டோம் அந்த பாட்டு கூட நம்ம இதை பிளே பண்ணிடுவோமா சொல்லுங்க. ஓம் நமச்சிவாயா. ஓகே கண்டிப்பாக வந்து என்ன என்றதான் நடராஜுக்கு நம்ம இந்த பாடலில் சமர்ப்பணம் செய்து ஆக வேண்டும் இந்த பாடல். இதில் ஒரு கேள்வி என்னன்னா இந்த பாடலுக்கு ஆடியவர் யார்? சரி முக்கியமான கேள்வி. அந்த பாட்டை பாடியவர் யார்? பெண் குரல். சரி அதாவது அதில் வித்தியாசமான காம்பினேஷன் இருக்கு. இந்த பாட்டில் பாடியவங்கிற ஒருத்தர் ஆடியவங்க ஒருத்தர் அது யார் ஆடியது யார் படம் உங்களுக்கு தெரியும் சலங்கை ஒலி. சரி இதுவும் அந்த பாடல் கேளுங்க. Thank you.
அருமையான பாடலுங்க. அருமையான பாடல், என்ன ஒரு தெய்வீக பாடல். Very meaningful lyrics also, beautiful, wonderful. அருமையான பாடலை பாடியவர் எஸ் ஜானகி அவர்கள. அந்த பாடலுக்கு ஆடியவர் படத்துல எஸ் பி சைலஜா. வெரி நைஸ், அவங்களோட பாடி. பட் அவங்க நடி, அதாவது நாட்டை மாறியிருக்காங்க, அதுல அதான் சொல்ல வந்தேன். ஓகே, அருமையான நிகழ்ச்சியில கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்க நிகழ்ச்சி கொஞ்சம் சொல்லுங்க, ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் கிளாசிக்கல், அதாவது பரதநாட்டியம் அந்த மாதிரி டான்ஸ் சாங்ஸ். ஸ்ரீ மற்றும் அசோக் நேயர்களே, பங்கு பெற்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இப்ப அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வந்து சசிரேகா மேடம் அவங்க கேட்டிருக்காங்க. இந்த நாம் இருவர் படத்திலிருந்து வெற்றி எட்டு திக்கும் என்று கொட்டும் அரசை அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்லாம் இருக்க சுதந்திர உணர்ச்சியை பெருக்கக்கூடியவர்கள் ஒரு அருமையான ஒரு பாடல். அதில் ரெண்டு லைன் கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்போம். மீண்டும் நிகழ்ச்சியில் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலாக் பண்ணிகிட்டே போவோம். இது வந்து ஒரு ஆரம்பம்னு வச்சுக்கலாம், இன்னும் நிறைய பகுதிகளை பண்ணுவோம். ஆமாம், முடிவல்ல ஆரம்பம். ஆரம்பம் ஃபேமஸ், அது ஞாபகம் வந்து எனக்கு. அதுலேயே அந்த தாளலயம் நல்லா இருக்கும் இல்லையா? பீட் தான், அதாவது டான்ஸ் பீட்ஸாக அது நல்லா இருக்கும். அதனால கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம். ஓகே, வெரி குட். அந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். ஸோ நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொஞ்சம் சொல்லுங்க. இது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஷோ, வழங்குவது ஸ்ரீ மற்றும் அசோக். வாரந்தோறும் புதன்கிழமைகளில் 6-9 வரை. அதாவது மறக்காதீங்க, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபீட்பேக் போடுறதுக்கு. எங்கே இட்ஸ் டிஃப் பேஜ், ITSDIFF ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், அதுதான் முக்கியம். இது வந்து ஒரு வாலண்டியர்ஸால், தன் ஆர்வலர்கள் அவங்களால நடத்தப்படக்கூடிய ஒரு வாலண்டியர் நிகழ்ச்சி. உங்களால் உங்களுக்காகவே நடத்தப்படும் சொல்லுங்க. கண்டிப்பாக நம்மில் நமக்காக அவங்க சொல்றச்சு உங்களுக்காக தானே பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சரி, நமக்காக பண்றோம் அப்படின்னா அப்ப சொல்றச்சு எடுத்துக்கொள்வோம். அப்படிதான், வெரி நைஸ், ஃபேன்டாஸ்டிக். ஸோ மக்களே, தொடர்ந்து உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் இருக்கும், போடுங்க ஃபேஸ்புக் பேஜில், போடுங்க இமெயில் பண்ணுங்க, இட்ஸ் டிஃபர் gmail.com. உங்களுக்கு விருப்பம் இருந்து நான் நிகழ்ச்சி படைக்க
தயவுசெய்து தொடர்பு கொள்ளுங்கள். itstiff@gmail.com பிகாஸ் வி நீட் டிஃப்ரெண்ட் தீம்ஸ், டிஃப்ரெண்ட் கண்டென்ட். எவ்ரிபடி ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தேவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் மெமரிஸ், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு கதமமாக படைக்கிறது தான் நம்முடைய நிகழ்ச்சி. வி ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இன்ஃபர்மேஷன், மியூசிக் அண்ட் ஜஸ்ட் சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ஜெய் ஹிந்த். ஓகே, சரி. நடன தாரகர்கள் மட்டும் சொன்னீங்க, இப்போ நம்ம நடிகர்களும் இப்போ புரட்சி தலைவர் வந்து ஆடினார்ல, நான் அடகம் எல்லாம் கண்டேன். அடுத்தவர் அவரும் நம்ம நடிகர் திலகமும் அவரும் டான்ஸ் ஆடுவாருங்க. அவரோட பாட்டு ஒன்று கேட்போம். எந்த பாடம்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சு அழைச்சு சொல்லுங்க. இதில் அவரும் அவருடன் போட்டியாக ஒருத்தர் ஆடி இருப்பாங்க, ரெண்டு பேர் யாருன்னு தெரிஞ்சு அழைச்சு சொல்லுங்க. 650-723-9010. அவங்க சொல்லிட்டாங்க, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பாட்டும் பரதமும் பாடலில் ஆடியவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் மற்றும் ஜெயலலிதா. அருமையான நடனம், அருமையான நடனங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர், அதையும் மறக்க முடியாது.
நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். நேரில் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணீங்க, அதுதான் எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்கு ஒரே ஒரு காரணம். நாங்கள் இன்னும் இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ரோக்ராம் உங்களுக்கு கொடுக்கணும்னு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தான் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நிறைய நம்ம நடிகர்கள் வழியாக பேசிகிட்டு இருந்தோம், நடிகர்களுக்கும் வந்துட்டோம். அடுத்து இருந்தாலும் ஒரு அருமையான கலைஞர், அதாவது அவர் நாடகம் நடனம் கலைஞர்னு சொன்னால் அவர் வந்து டெடிக்கேட்டட் டு ஹிஸ் லைஃப், 220% எஃபர்ட் போட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். நடிப்பு தான் நடிப்பு, நடனம் தான் நடனம். நடன ஒரு நாயகன் சொல்லாமா, எக்ஸல்ஸ் இன் எவ்ரிதிங் தட் ஒரு தமிழ் மூவில டான்ஸ் அப்படின்றத வந்து ஒரு இதை எல்லாருக்கும் கொண்டு வந்தவர். அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு வரோம், யாருன்னு கண்டிப்பாக தெரியும். இதோ அந்த பெருமைக்குரியவர் நமது உலக நாயகன் அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் இந்த பாலைக்கிழங்கு. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்க வரையும் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அசோக். அசோக் 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 அப்படி சொல்லிட்டு போங்க. நன்றி, சொல்லிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. நன்றி அசோக், மிக்க நன்றி. அருமையான பாடல்களுடன் இணைந்து பணியாற்றமைக்கு மிக்க நன்றி. மக்களே, ரொம்ப அழைத்து பேசிய அத்துணை உள்ளங்களுக்கும், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பதிவிட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நான் படிக்கிறேன், அப்புறம் லிஸ்ட் படிக்கிறேன். சரி, இந்த பாடல் நம்ம இப்போ கேட்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இட்ஸ் டிஃப்ரெண்ட் நியூஸ் வியூஸ் அண்ட் மியூசிக் ஷோ. இட்ஸ் டிஃப் இஸ் ஆர் ஃபேஸ்புக் பேஜ். ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் போய்வதும் வீடு பேறு தருமே, பாவங்களில் படகுவதே, கானங்களில் கலைய செய்வே, பாவங்களில் பழகுவதே, கானங்களில் கலைய செய்வே, உடலோடு சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே, அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. நாட்டியம்.